சுதாவின் அழகு இல்லம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்னோட ரொட்டீன் வேலைகளை தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போங்க. நான் காலையில் கிச்சனுக்கு வரும்போது 6 மணி. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் வந்து தட்டெல்லாம் அப்படியே இருக்குது. நான் வந்து சாதம் வைக்கிறதுக்காக அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரம்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எடுத்து அடுக்கணும். அடுக்கி முடிச்சுட்டு நான் வந்து வெளியில் போயிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன் நான் வெளியில் கோலம் போட்டு வந்துட்டேன். பால் வாங்கிறதுக்காக பால் பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். சேமியா உப்புமா பண்ணுறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். பிடிக்கரனை போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக பிடிக்கரனை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு இந்த புளிக்குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்காக. இது வந்து நேத்திய பால். இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான். வெளியில் பாருங்கள், பயங்கர பனியாக இருக்குது. இன்னமும் வந்து பனி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த பாலை வந்து காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் வந்துட்டு பிடிக்கரணியை வந்து வேக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சுடு தண்ணி வந்து போட்டிருக்கேன் பசங்க குளிக்கிறதுக்காக. சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் சமையல் வந்து வீடியோ எடுக்க முடியல. பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பையனும் கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் நான் மற்ற வேலைகளை வந்து பார்க்க வேண்டியது தான். டைம் வந்து 8:10 ஆயிடுச்சு. காலையில் சிங்கில் வந்து இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. அது வந்து சாதம் வடித்த தண்ணி. அதை எடுத்து போய் நான் மாட்டுக்கு ஊற்றிடுவேன் நான் கழனி தொட்டியில். இப்போ இருக்கிற சாதம் இது எல்லாத்தையும் நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வடிச்சிருக்கேன். இது வந்து நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் இருக்குது. அதை எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இவ்வளோ இருக்குது. நான் வந்து இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு கழுவணும். சேமியா உப்புமா பண்ணியிருந்தேன். பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இவ்வளோ இருக்குது. ரசம் இருக்குது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டீப் கிளீனிங் பண்ணணும். நான் டீப் கிளீனிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நேற்று நைட்டே வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே முதல் நாளே வந்து மிஷினில் வந்து துணி போட்டு வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்ததும் ஆன் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதை மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்போவும் எங்கள் வீட்டில் பாட்டு வந்து போயிட்டே இருக்கும். பாட்டு கேட்டுட்டே பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிடுவேன் நான். பாட்டு போயிட்டே இருக்கும். ஒயிட் யூனிஃபார்ம் இருக்குது. இதை வந்து நான் வந்து கையில் துவைக்கணும். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்து எடுத்து வச்சுட்டேன் நான். பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டேன். என்ன கவுண்டர் டாப் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நான் எப்பவுமே பாத்திரம் தேய்ச்சதும் கீழே வச்சுருவேன். அதுக்குள்ளே பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பாலையும் காய்ச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சிட்டேன் நான். கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன் நான்.
எல்லாமே வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிட்டேன், சின்ன பாத்திரத்துக்கு. இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடை பெருக்கிடலாம் அப்படின்னு வீடு பெருக்கிட்டு இருந்தேன். வீடு பெருக்கி எப்போவுமே வந்து குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருங்க. இந்த கதவு பின்னாடி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வைக்காதீங்க. அது மாதிரி வச்சாக்கா வீட்டில் வந்து லக்ஷ்மி தங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே வந்து நான் வியாழக்கிழமையே வந்து வீடெல்லாம் தொடச்சிருவேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து வியாழக்கிழமை, அதனால் சரி வீடெல்லாம் தொடச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு தொடச்சேன். அது தொடச்சி முடிச்சுட்டு போயிட்டு பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். நான் பூஜை பாத்திரம் எப்படி தேய்ப்பேங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க பாருங்கள். அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் போட்ட துணியும் முடிஞ்சிருச்சு. நான் இதை மேலே கொண்டு போய் காய வைக்க போகிறேன். பெட்டோட கவர்லாம் எடுத்து போட்டிருந்தேன் துவைக்கிறதுக்கு, அதனால தான் துணி வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து முதல் நாள் போட்டிருந்த துணி, நான் அதை எடுக்காமல் விட்டுட்டேன், இப்போ தான் எடுக்கிறேன். பயங்கர காத்துங்க, துணி காய வைக்கவே முடியலை. இந்த துணியெல்லாம் காயப்பட்டு முடிச்சுட்டா என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருது. இன்றைக்கி நான் இதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.